கார்கில் வாருக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் குளிர்காலம் ரொம்பவே மோசமாக இருக்கும். அதனால குளிர்காலத்தில் இந்திய ராணுவமும் சரி பாகிஸ்தான் ராணுவமும் சரி எல்லையை ஒட்டி இருக்கிற அவங்களுடைய போஸ்ட்டை எல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க பேஸுக்கு திரும்ப போயிடுவாங்க. குளிர்காலம் முடிஞ்சதும் தான் போஸ்ட்டுக்கு திரும்ப வருவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆள் இல்லாமல் இருக்கிற எங்கள் போஸ்ட்டுக்கு நீங்கள் வராதிங்க, உங்கள் போஸ்ட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த எழுதப்படாத அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி 1999 குளிர்காலம் ஆரம்பித்ததும் நம்மளுடைய வீரர்கள் எல்லையை ஒட்டி இருக்கிற நம்மளுடைய போஸ்ட்டை எல்லாம் அப்படியே விட்டுட்டு பேஸுக்கு வந்துடுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் இங்கே தான் ரொம்ப தந்திரத்தோடு செயல்பட்டாங்க. பாகிஸ்தான் வீரர்கள் யாரும் அவங்களுடைய போஸ்ட்டை விட்டு போகலை, எல்லாம் அவங்க போஸ்ட்லேயே தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிக அளவிலான ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் எடுத்துக்கிட்டு சத்தமே இல்லாமல் எல்லை தாண்டி வந்து ஆள் இல்லாமல் இருக்கிற நம்மளுடைய போஸ்ட்டுகளை ஆக்கிரமிக்கிறாங்க. May 3, 1999 தாஷி நம்கியால் அப்படிங்கிற நபர் கார்கில் பகுதியில் தொலைஞ்சு போன அவருடைய யாக்கை தேடிட்டு இருக்காரு. பைனாகுலர் மூலமாக யாக் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தபோது தான் இந்திய எல்லை உள்ள பாகிஸ்தான் ஆர்மி யூனிஃபார்ம் போட்ட சிலர் நிற்கிறத பார்க்குறாரு. ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தாஷி நம்கியால் இந்த விஷயத்தை உடனடியாக இந்தியன் ஆர்மிக்கு தெரியப்படுத்துறாரு. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் இந்தியன் ஆர்மி இந்த டயத்தில் அங்கே யார் இருக்க போகிறா அப்படின்னு முதல்ல யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தடவை போய் செக் பண்ண முடிவு பண்ணுறாங்க. தாஷி நம்கியால் சொன்ன அந்த இடம் மட்டும் இல்லாமல் எல்லையை ஒட்டி ஆள் இல்லாமல் இருக்கிற இன்னும் சில போஸ்ட்டுகளையும் போய் செக் பண்ண முடிவு பண்ணுறாங்க. பஜ்ரங் போஸ்ட் லைன் ஆஃப் கண்ட்ரோலை ஒட்டி இருக்கிற ஒரு முக்கியமான போஸ்ட். இந்த பஜ்ரங் போஸ்ட்டை பேட்ரோல் பண்ணவும் ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மி. பஜ்ரங் போஸ்ட்டில் போய் பேட்ரோல் பண்ணி அங்கே சந்தேகத்துக்குரிய வகையில் ஏதாவது நடமாட்டம் இருக்காங்கிறத பார்த்து ரிப்போர்ட் பண்ணுறது தான் இந்த பேட்ரோல் டீமோட வேலை. 6 பேர் கொண்ட இந்த பேட்ரோல் டீமை தலைமை தாங்கிறது கேப்டன் சௌரப் கலியா. கேப்டன் சௌரப் காலியா 1976 பஞ்சாபில் உள்ள அம்ரிஸ்டரில் பிறந்தார். இவருடைய அம்மா திருமதி விஜயா, அப்பா டாக்டர் என் கே காலியா. கேப்டன் காலியாவுக்கு வைபவங்கிற தம்பியும் இருக்கார். கேப்டன் சௌரப் காலியா ஹிமாச்சல் பிரதேஷோட பாலம்பூரில் இருக்கிற டிஏவி பப்ளிக் ஸ்கூலில் தான் அவருடைய ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணார். நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டிவான ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருந்தார் கேப்டன் காலியா. ஸ்கூலிங் முடித்ததும் பாலம்பூரில் இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி மெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸில் சேர்ந்தார். 1997 ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிராஜுவேஷனை முடித்தார். சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மியில் சேரணுங்கிறது தான் இவருடைய லட்சியமாக இருந்தது. அதனால் கிராஜுவேஷன் முடித்ததும் சிடிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சிடிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி 1997 August இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் சேர்ந்தார். ஐஎம்ஏ ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 12 December 1998 அன்னைக்கு ஜாட் ரெஜிமெண்ட்டோட 4 ஜாட் பெட்டாலியனில் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆகிறாரு சௌரப் காலியா. 31 December 1998 அன்னைக்கு பரேலியில் இருக்கிற ஜாட் ரெஜிமெண்டல் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் 1999 மிட் ஜான்வரியில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கார்கில் செக்டரில் போஸ்ட் ஆகிறாரு கேப்டன் காலியா. கார்கில்ல போஸ்ட் ஆனதும் பேட்ரோல் உட்பட பல டியூட்டிஸை அவரே வாலண்டியராக செஞ்சார். அப்படி தான் பஜ்ரங் போஸ்ட்டுக்கு பேட்ரோல் போகவும் வாலண்டியர் பண்ணார் கேப்டன் காலியா. கேப்டன் சௌரப் காலியா அவர்களுடைய இந்த பேட்ரோல் டீமில் கேப்டன் காலியா, சிப்பாய் அர்ஜுன் ராம், சிப்பாய் பன்வர்லால் பகேரியா, சிப்பாய் பீகாராம், சிப்பாய் மூலாராம், சிப்பாய் நரேஷ் சிங்குன்னு 6 வீரர்கள் இருந்தாங்க. 15 May 1999 அன்னைக்கு கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 13,000-14,000 அடி உயரத்தில் இருக்கிற பஜ்ரங் போஸ்ட் கிட்ட போயிடுறாங்க நம்மளுடைய இந்த 6 வீரர்களும். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த போஸ்ட்டில் ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. போஸ்ட் பக்கத்தில் போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அந்த போஸ்ட்லேருந்து இவங்களை நோக்கி ஹெவியாக ஃபயரிங் வருது. உடனடியாக அங்கே இருந்த பாறைகளுக்கு பின்னாடி கவர் எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபயரிங்கில் நம்ம பேட்ரோல் டீமுடைய கம்யூனிகேஷன் டிவைஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. இதனால் இந்த போஸ்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை பேஸுக்கு தெரியப்படுத்த முடியல. இந்த நிலைமையில் கேப்டன் சௌரப் காலியா அவர்களும் அவருடைய டீமில் இருந்த மற்ற 5 வீரர்களும் கடைசி புல்லட் இருக்கிற வரைக்கும் எதிரிகளோட போராட முடிவு பண்ணுறாங்க. கேப்டன் சௌரப் காலியா உட்பட நம்மளுடைய 6 வீரர்களும் அந்த போஸ்ட்டில் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் மேலே பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. 2 சைடுக்கும் நடுவில் கன்ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய வீரர்கள் வெறும் பேட்ரோலுக்கு தான் போயிருந்தாங்க. பேட்ரோலுக்கு போகிற வீரர்கள் ரொம்ப அதிக அளவில் ஆயுதங்கள் எதுவும் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய இந்த 6 வீரர்கள் கிட்ட அசால்ட் ரைஃபிள்ஸும் கொஞ்சம் புல்லட்ஸும் சில கிரானேட்ஸும் இருந்துச்சு, அவ்வளவுதான். அதே சமயம் அந்த போஸ்ட்டில் பதுங்கியிருந்த பாகிஸ்தான் வீரர்கள் போருக்கு தயாராக வந்திருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட நிறைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வீரர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. இந்த காரணங்களால் இந்த கன் ஃபைட் ஒன் சைடடாக பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. கன் ஃபைட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் நம்ம வீரர்கள் கிட்ட இருந்த புல்லட்ஸ் கிரனேட்ஸ் எல்லாம் தீந்து போயிடுது. நிராயுதபாணியாக இருக்கிற நம்மளுடைய வீரர்களை 4 பக்கத்துலேருந்தும் சுற்றி வளைச்சு கைது பண்ணுறாங்க பாகிஸ்தான். கைது செய்யப்பட்ட நம்மளுடைய இந்த 6 வீரர்களையும் இந்தியன் சைட்லேருந்து பாகிஸ்தான் சைடுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் 4 ஜாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் பேட்ரோலுக்கு போன இந்த டீம் கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வராததுனால பேட்ரோல் போன வீரர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் குழப்பமடைகிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் நைட்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் ஒளிபரப்பாகிற ரேடியோ ஸ்கர்டு 6 இந்திய வீரர்கள் பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக ஒரு நியூஸை ஒளிபரப்புறாங்க. பேட்ரோல் டீம் போய் 3 நாள் ஆகியும் எந்த இன்ஃபர்மேஷனும் வராததுனால பஜ்ரங் போஸ்ட்டுக்கு இன்னும் சில வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க 4 ஜாட். பஜ்ரங் போஸ்ட்டுக்கு போனதும் இந்த வீரர்கள் மேலேயும் கடுமையான தாக்குதலை நடத்துகிறாங்க பாகிஸ்தான். பஜ்ரங் போஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆள் இல்லாமல் எல்லையை ஒட்டியிருந்த எல்லா போஸ்ட்டுகளையுமே பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இப்போதான் இந்தியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போவும் நம்மளுடைய இந்த 6 வீரர்களுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் இந்த 6 வீரர்களை போர்க்கைதிகளாக சிறைப்பிடிச்சதை பற்றி இந்தியாவுக்கு தெரியப்படுத்தவே இல்லை.
அதே சமயம் நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களையும் பாகிஸ்தான் அவங்களுடைய பேஸில் வச்சு கண்ணா பின்னு தாக்குறாங்க. போர்க்கைதிகளை இது மாதிரி தாக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில், போர்க்கைதிகளை தாக்கக்கூடாது, தாக்கவும் முடியாது. ஏன்னா போர்க்கைதிகளுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. போர்க்கைதிகளை எப்படி நடத்தணும்னு நிறைய சர்வதேச சட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஜெனீவா கன்வென்ஷன். இந்த ஜெனீவா உடன்படிக்கையின்படி போர்க்கைதிகளை மரியாதையோடையும் மனிதாபிமானத்தோடையும் நடத்தணும். போர்க்கைதிகளை உடல் அளவுலையோ மனதளவுலையோ காயப்படுத்தக்கூடாது, டார்ச்சர் செய்யக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இந்த எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல. நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களையும் அவங்களுடைய பேஸில் கொண்டு போய் வச்சு பயங்கரமாக தாக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இராணுவ ரகசியங்களை எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நம்மளுடைய வீரர்களை மிரட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களும் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் கொஞ்சமும் பயப்படல. இவ்வளவு மிரட்டியும் அடிச்சும் இந்திய வீரர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறத பார்த்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு பயங்கர கோபம் வருது. அவங்களுக்கு தெரிஞ்ச இராணுவ ரகசியத்தை சொல்ல சொல்லி நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் வீரர்கள். நம்மளோட வீரர்கள் உடம்பு ஃபுல்லும் சிகரெட்டால் சூடு வைக்கிறாங்க. வீரர்களுடைய நகங்களை பிடுங்குறாங்க. கம்பியை பழுக்க காய்ச்சி அதை காதில் விட்டு காது ஜவ்வை கிடிக்கிறாங்க. மூக்கையும் உதட்டையும் அறுக்கிறாங்க. கண்களை குத்தி பஞ்சர் ஆக்கி அதுக்கப்புறமா கண்களை நோண்டி வெளியில் எடுக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் என்னெல்லாம் டார்ச்சர் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய இந்த ஆறு வீரர்கள் மேலேயும் பயன்படுத்துகிறாங்க. பாகிஸ்தான் கிட்ட பிடிபட்டு இருந்த நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களுக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஈஸியான ஆப்ஷன், ஒரு கஷ்டமான ஆப்ஷன். ஈஸியான ஆப்ஷன் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இராணுவ ரகசியங்களை பாகிஸ்தான் கிட்ட சொல்லி நம்ம நாட்டை காட்டி கொடுக்குறது. இது மாதிரி செய்கிறதன் மூலமாக டார்ச்சர்லேருந்து தப்பிச்சிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது அந்த கஷ்டமான ஆப்ஷன் என்னென்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் நாட்டை காட்டி கொடுக்காமல் இருக்கிறது. தேசபக்தர்களான இந்த ஆறு வீரர்களும் அந்த கஷ்டமான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் வீரர்கள் பண்ணின எல்லா டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் எதிர்பார்த்த எந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களும் கொடுக்கல. நம்மளுடைய வீரர்களை பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் டார்ச்சர் பண்ணல, மொத்தம் 22 நாள் டார்ச்சர் பண்ணாங்க. நம்மளுடைய கஸ்டடியில் தான் தனியாக மாட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம் ஆனாலும் எந்த ரகசியத்தையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கோபமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு வருது. அவங்க பண்ண டார்ச்சருடைய இறுதி கட்டமாக நம்ம வீரர்களுடைய கை கால் ஜெனிட்டல்ஸ் அதாவது பிறப்புறுப்புகளை வெட்டுறாங்க. இந்த நிலைமையிலும் நம்மளுடைய வீரர்கள் எந்த ரகசியத்தையும் சொல்ல தயாராக இல்லை. இதுக்கு மேலே நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களையும் எப்படி டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரில. என்ன பண்ணாலும் இந்த வீரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களை சொல்ல மாட்டாங்கங்கிறத ஃபைனலாக பாகிஸ்தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. படுகாயமடைஞ்ச நிலமையில் இருக்கிற நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களையும் சுட்டு கொன்னுடுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா டார்ச்சரையும் 22 நாள் அனுபவித்த நம்மளுடைய இந்த ஆறு மாவீரர்களும் இறுதியாக நாட்டுக்காக வீரமரணம் அடைகிறாங்க. June 7, 1999 அன்றைக்கி பாகிஸ்தான் 6 இந்திய வீரர்களுடைய உடல்கள் அவங்களுடைய எல்லையுள்ள இருக்கிறதா இந்தியாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அந்த 6 வீரர்களுடைய உடல்கள் எப்படி எங்கள் சைடுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பொய் சொல்கிறாங்க பாகிஸ்தான். உலக நாடுகள் கொடுத்த ப்ரெஷர்னால 2 நாள் கழிச்சு அதாவது June 9, 1999 அன்றைக்கி நம்மளுடைய 6 வீரர்களுடைய உடல்களை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நம்ம வீரர்களுடைய உடல்களை வாங்க போனது அனுபவம் வாய்ந்த இராணுவ வீரர்கள். அவங்க போர்க்களத்தில் நிறைய கொடூரமான விஷயங்களை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களே நம்மளுடைய இந்த 6 வீரர்களுடைய உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவானாங்கிற அளவுக்கான டார்ச்சர்களை நம்ம வீரர்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய இந்த 6 வீரர்களோட உடல்களை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம வீரர்களுக்கு செய்யப்பட்ட எல்லா டார்ச்சரும் அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு செய்யப்பட்டதுங்கிறத இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த 6 வீரர்களுடைய உடல்களையும் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கேப்டன் சௌரப் காலியா அவர்களுடைய தம்பி திரு வைபவ் காலியா கடைசியாக அவங்க அண்ணனுடைய முகத்தை ஒரு தடவை பார்க்க நினைக்கிறாரு. அவங்க அண்ணனுடைய முகத்தை பார்க்க கிட்ட போன அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய அண்ணன் அதாவது கேப்டன் காலியா அவர்களுடைய முகத்தில் புருவத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த புருவத்தை வச்சு தான் அந்த உடல் அவங்க அண்ணனோடதுங்கிறத வைபவ் காலியா தெரிஞ்சுக்கிறாரு. நம்மளோட வீரர்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாகிஸ்தான் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே சமயம் இந்தியா அவங்க கிட்ட போர்க்கைதிகளாக சிறைப்பட்டிருந்த பாகிஸ்தான் வீரர்களை முழு மரியாதையோடு நடத்தினாங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் நாம் பாகிஸ்தானுடைய போர்க்கைதிகளை பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைச்சோம். இன்னும் சொல்ல போனால் போர்க்காலத்தில் கொல்லப்பட்ட சில பாகிஸ்தான் வீரர்களோட உடல்களை பாகிஸ்தான் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீரர்களோட உடல்களை முழு இராணுவ மரியாதையோட நம்ம வீரர்கள் அடக்கம் செஞ்சாங்க. இந்த செயல்கள் மூலமாக இந்த ரெண்டு நாட்டுடைய இராணுவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 இந்திய வீரர்களை டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சு ஜெனீவா கன்வென்ஷனை மீறினதுக்காக 15 June 1999 அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை தொடர்பு கொண்டு இந்திய வீரர்களை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண பாகிஸ்தான் வீரர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் யாரையும் சிறைப்பிடிக்கலை, நாங்கள் யாரையும் டார்ச்சர் பண்ணலன்னு சொன்ன பொய்யையே திரும்ப சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் அவங்க செஞ்ச இந்த குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய இந்த 6 வீரர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த வீடியோவில் என்ன ஆனாலும் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் உறுதியாக இருந்து 22 நாள் பல விதமான டார்ச்சர்களை அனுபவித்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச கேப்டன் சௌரப் காலியா, சிப்பாய் அர்ஜுன் ராம், சிப்பாய் பன்வர்லால் பகேரியா, சிப்பாய் பீகாராம், சிப்பாய் மூலாராம், சிப்பாய் நரேஷ் சிங்னு இந்த 6 மாவீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி 21 பேரா எஸ்எஃப்ஓட ஹவல்தார் மதுசூதன் சூர்வே அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.